ஹலோ வியூவர்ஸ், நாம இந்த வீடியோல வர ஜூன் 7ஆம் தேதியோட முடிவடைய இருக்கும் தளர்வில்லா ஊரடங்கு நீட்டிப்பு பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் ஏற்கனவே அமுல்படுத்தப்பட்டிருக்கிற ஊரடங்கு வரும் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் மக்களுடைய இன்னல்களை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளை தந்திருக்காங்க. அதில் முக்கியமான விஷயங்கள், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய பணிக்கு ஊரடங்கு முடிகிற வரைக்கும் வர வேண்டாம்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. மேலும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தள்ளு வண்டிகள் மூலமாக மளிகை பொருட்களையும் காய்கறி பழங்களை விற்கலாம்னு அறிவுறுத்தியிருக்காங்க. பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் தொடர்பாக பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவங்களுடைய ஐடி கார்டை காமிச்சிட்டு டிராவல் பண்ண முடியும், பணிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஊரடங்கு காரணமாக மக்கள் வந்து அதிகம் விலை கொடுத்து பொருட்களை வாங்கி ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சென்னைங்கிற ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலமாகவும் மளிகை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வீடு தேடி வரும் காய்கறி மளிகை தொகுப்புகளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேலும் கொரோனா நிவாரண நிதியாக 4000 அறிவித்து 2000 மே மாதத்துலேயும் 2000 இந்த ஜூன்லேயும் ப்ளஸ் 13 மளிகை பொருட்களை வந்து தொகுப்பாக கொடுக்கறத பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளமின்றி பணியாற்றக்கூடிய ஐயர் மற்றும் பூசாரிகளுக்கு 4000 ரூபாய் நிவாரண நிதியும் 10 கிலோ அரிசி 15 மளிகை பொருட்களுடைய தொகுப்பும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. இந்த ஊரடங்கு காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா குறைஞ்சி வருது. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் கொஞ்சம் கடுமையான தளர்வுகள் இல்லாத ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை வாடிக்கையாளர்கள் வீட்டுக்கே சென்று வழங்கவும் அனுமதிச்சிருந்தது. இப்பொழுது தமிழகத்தில் ஜூன் 7க்கு பிறகு ஊரடங்கை படிப்படியாக தளர்த்துவதை குறித்து அரசு ஆலோசித்து வருகிறது. அதில் பொது போக்குவரத்தை அனுமதிக்க கூடாதுன்னும் மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்தையும் அனுமதிக்க கூடாதுன்னும், இந்த மாதம் வரை கோயில்கள் திரையரங்குகள் வணிக வளாகங்களை திறக்க அனுமதிக்க கூடாதுன்னும், அத்தியாவசிய பணிகளை மட்டும் முதல்ல அனுமதிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஜூன் 7ஆம் தேதியோட ஊரடங்கு முடிவுள்ள நிலையில் அதை மேலும் நீட்டிப்பதை குறித்தும் முதல்வர் ஆலோசனை நடத்தி வருகிறார். கொரோனா அதிகமாக உள்ள மேற்கு மாவட்டம் ஊரடங்கு கடும் விதிகளுடன் நீட்டிக்கப்படும்ன்ற தகவலும் வெளியாயிருக்கு. தமிழகத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா பரவல் கட்டுக்குள் வராததால் அதை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பெரும்பாலான மாவட்டங்களில் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படும்னு நம்பப்படுது. உடனுக்குடனே செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.